ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஏ டு இசட் இன் தமிழ். நான் உங்க ஜெகதீஷ். நம்ம சேனல்ல போட்டோஷாப் பத்தின வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ரொம்பவே பேசிக் லெவல்ல இருந்து ஒவ்வொரு டூலும் எப்படி வந்து ஒர்க் பண்றது, அந்த டூலோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது நல்ல ஒவ்வொரு வீடியோஸும் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வீடியோஸ் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஒவ்வொரு வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய போட்டோஸ் எல்லாம் வந்து டெலகிராம் குரூப்ல சென்ட் பண்ணுவோம். ஸோ அதன் அந்த போட்டோஸ் எடுத்து நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு சில டூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேடியன்ட் டூல், பெயிண்ட் பக்கெட் டூல், 3D மெட்டீரியல் ட்ராப் டூல். இந்த மூணு டூல் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபோட்டோஷாப்பில் இந்த மூணு டூலுமே வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான டூல்னு சொல்லலாம். அது முக்கியமாக பெயிண்ட் பக்கெட்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டூல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம மொதல் டூல், நம்மளுடைய வீடியோவில் மொதல் டூல் எடுத்துக்கலாம். ஸோ கிரேடியன்ட் டூல், ஃபஸ்ட் டூல் வந்து கிரேடியன்ட் டூல். அந்த டூலை கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போது மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிள் இருக்கும், பக்கத்தில் இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் கலர்ஸில் ரெண்டு மூணு கலர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம வேணும்னா மாற்றிக்கலாம், இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இங்கே ஒவ்வொரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு ஆப்ஷனும் வந்து நீங்கள் மாற்றும் போது உங்களுக்கு வெவ்வேறு டிசைன்ஸில் வெவ்வேறு கலர் காம்பினேஷனில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பாருங்க. இப்போது அதுக்கடுத்தது இங்கே பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒவ்வொன்றுமே வந்து நமக்கு ஆப்ஷன்ஸு, இப்போ இதெல்லாமே எடுத்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அந்த பக்கம் மோடு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல், இதுவும் நம்ம எந்த மோடில் வேணாலும் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போது ஒப்பாசிட்டி வேணும்னா நம்ம 100% வச்சுக்கலாம், இல்லை ஒப்பாசிட்டிங்கிறது அந்த டெப்த் எந்தளவுக்கு இருக்குங்கிறது. ஓகேவா? அடுத்தது இப்போ வந்து இந்த டூல் எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த டூல் எடுத்துட்டோம். இப்போ ஒரு ஒன்று புதுசாக வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஓகேவா? ஏதோ ஒரு புதுசாக ஒரு எம்டி டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ எம்டி டாக்குமெண்ட் பார்க்கும்போது அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளைனாக வந்து ஒயிட் கலரில் இருக்குது. அப்படி இல்லைனா நம்ம டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டு அப்படின்னு இருக்குது. இந்த பேக்ரவுண்டில் வந்து நமக்கு என்ன கலர் வேணுமோ அது கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் ஏதாவது ஒன்று இது பண்ணிக்கலாம். இப்போ ட்ரான்ஸ்பரண்ட் கொடுத்துக்கலாம். ட்ரான்ஸ்பரண்ட் கொடுத்தா கலரே இல்லாமல் எம்டியாக வரும். இந்த மாதிரி ஒயிட் இருக்குது, இப்போ ஒயிட்டில் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் நமக்கு வந்து கொஞ்சம் கலர் காம்பினேஷன் ஒரு 4-5 கலர் யூஸ் பண்ணி பேக்ரவுண்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு இந்த டூல் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ நான் இந்த ஒரு ஃபஸ்ட் ஒரு கலரை ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஃபஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் வந்து எடுத்துக்கிறேன் நான். ஓகேவா? இந்த ஃபஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் எடுத்துகிட்டு இப்படி சென்டர்லேருந்து வந்து ஒரு கிளிக் பண்ணி அப்படியே இப்படி இழுத்து விட்டோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பாருங்க, நல்லா இந்த மாதிரி கலர் வந்து நமக்கு 2-3 கலர் காம்பினேஷன்லாம் வந்து கிடச்சிருக்கு. நல்லா எந்தளவுக்கு இழுத்து விட்றோமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு ஓரளவுக்கு நல்ல அந்த 2-3 கலரில் வந்து அந்த கலர் காம்பினேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரே ப்ளெயின் கலராக இல்லாமல் இப்படி நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணி இழுத்து விட்டோம் அப்படின்னா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி நம்ம நிறைய கலர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வேணுன்ற கலரை வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது பேக்ரவுண்டுக்குன்னு கிடையாது, நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு டிசைனிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற டைம்லலாம் கூட இது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து ரெண்டாவதாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்து சர்க்கிள் மாதிரி வரும் பாருங்க, இந்த மாதிரி. இப்போ சர்க்கிள் மாதிரி எந்தளவுக்கு நம்ம பெருசாக இழுத்து வரோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்ததாக இருக்கிற டூல் வந்து ஒரு இடத்துல பின் பண்ணி இழுத்தமாக இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பாருங்க, இந்த மாதிரி கலர் வந்து ஸ்பிளிட் ஆகி இந்த பேக்ரவுண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கிற மாதிரி வச்சோம் அப்படின்னா அந்த தலைக்கு பின்னாடி இந்த டிசைன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த இடத்துல. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லைன் மாதிரி வரும். இப்போ பாருங்க, அதோ இந்த மாதிரி. இது நம்ம நல்லா எந்தளவுக்கு இழுத்து விடுறோமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு நல்ல டிசைன் கிடைக்கும். அடுத்ததாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் மாதிரி சிம்பிள் கிடைக்கும் நமக்கு நல்லா. இங்கே பாருங்க, இப்போ இந்த மாதிரி கலர் வந்து காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ் வந்து நம்மளால எடுத்து யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் வந்து இந்த டூல் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பக்கெட் டூல். பெயிண்ட் பக்கெட் டூல் எதுக்கு அப்படின்னா ஒரு ஏரியாவில் இல்லை ஒரு டாக்குமெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் செலெக்ஷன் ஏரியாவில் நமக்கு கலர் ஃபில் பண்ணுறதுக்கு இது வந்து ஒர்க் யூஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பெயிண்ட் பக்கெட் டூல் கிளிக் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து கலர் பேலட்டு. கலர் பேலட் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இது வந்து ஃபோர் கிரவுண்டு முன்னாடி இருக்கிறது, இது வந்து கீழே இருக்கிறது வந்து பேக்ரவுண்டு. ஸோ இதில் நம்ம ஃபோர் கிரவுண்டில் வந்து என்ன கலர் வேணாலும் நம்ம இது கிளிக் பண்ணும்போது இந்த கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்படி வந்து கலர் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துட்டு இப்போ பெயிண்ட் பக்கெட் டூலை எடுத்து இந்த கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த கலர் ஃபில் ஆகிடும். இந்த ஏரியாவில் வந்து இந்த ஃபுல் டாக்குமெண்ட்லேயுமே ஃபில் ஆகிடும். இப்போ பாருங்கள், வேறு கலர் வேணாலும் நான் மாற்றுறேன். ஓகே, இப்போ மறுபடியும் இங்கே வந்து பெயிண்ட் பக்கெட் டூலை வச்சு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த கலர் இங்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக வந்து இந்த பெயிண்ட் பக்கெட் டூல் யூஸ் ஆகுது.
ஸோ இது மட்டும் கிடையாது, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து இப்போ நம்ம எடுத்திருக்கோம், டிஜிட்டலாக வந்து இந்த வீடு வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீடை வந்து நம்ம ஃபோட்டோஷாப்லேயே வந்து டிசைன் பண்ணுறோம். இப்போ இந்த வீட்டுக்கு வந்து இந்த பெயிண்ட் அடித்தா நல்லாயிருக்கும், அந்த பெயிண்ட் கொடுக்கலாம் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல இந்த கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சஜஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி டைமில் நம்ம இங்கேயே வந்து பெயிண்டிங் கொடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா, பாலிகனல் லேசர் டூலை எடுத்து நம்ம வேணுன்ற ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், ஓகே இப்போ இந்த ஏரியா வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பெயிண்ட் பக்கெட் டூலை எடுத்து ஆல்ரெடி இங்கே நம்ம கலர் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த மார்க்கிங்குள்ளே வந்து கிளிக் பண்ணும்போது வெளியே வந்து கலர் போகாது, அந்த மார்க்கிங்குள்ளே மட்டுமே இந்த செலெக்ஷன் ஏரியாவுக்குள்ளே மட்டுமே வரும். இப்போ டி செலக்ட் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் டி. மறுபடியும் அதே பாலிகனல் லேசர் டூலை எடுத்து இப்போ இந்த ஏரியா வந்து செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஏரியாவை எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு வந்து வேறு கலர் கொடுக்கலாம், இதுக்கு நியரஸ்ட் கலர் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து பெயிண்ட் பக்கெட் எடுத்துலாம். இதோட ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஜி பெயிண்ட் கட் பெயிண்ட் பக்கெட்டுக்கு. ஓகே, இதையும் டி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பாருங்கள், இப்போ இந்த மாதிரி பர்டிகுலர் ஏரியாவுக்கு வந்து கலர் கொடுத்துருக்கோம். இப்போ அதே மாதிரி இந்த ஏரியாவுக்கும் வந்து நம்மளால் கலர் கொடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் தான், நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்து நம்ம வேற கலர் இப்போ ஏதாவது ஒன்று கொடுக்கலாம், பெயிண்ட் பக்கெட் எடுத்துக்கலாம் ஜி. ஓகே, இப்போ டி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வேணுன்ற இடத்துல வந்து நம்மளால் வேணுன்ற கலரை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இல்லை பர்டிகுலர் செலெக்ஷன் ஏரியாவில் கலரை அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பெயிண்ட் பக்கெட் டூல் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி அடுத்து இருக்கிற டூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3D மெட்டீரியல் ட்ராப் டூல். ஸோ இந்த டூலும் வந்து ஒரு சூப்பராக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டூல்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து புதுசாக ஒரு டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு ஃபில் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ பெயிண்ட் பக்கெட்டை எடுத்து இப்போ ஏதாவது ஒரு கலர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து நியூ டாக்குமெண்ட் வந்து கிளிக் பண்ணுறோம் சரிங்களா. க்ரியேட் நியூ லேயர், இந்த இடத்துல நியூ லேயர் கிளிக் பண்ணணும். இந்த லேயர் வந்து புதுசாக ஒன்று ஆட் ஆகிடும். ஸோ இந்த லேயருக்கும் வந்து நம்ம ஏதாவது ஒரு கலர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது ஓகே, இந்த லேயருக்கு இந்த கலர் எடுக்கிறேன். இப்போ இந்த லேயர் ஒன்றுன்னு இருக்குது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பெயிண்ட் பக்கெட் எடுத்து இங்கே ஃபில் பண்ண அப்படின்னா இந்த லேயர் இதாகிடும். இப்போ பாருங்கள், இதை ஹைட் பண்ணுறேன் மேலே கர லேயர். இப்போ ஓப்பன் பண்ணுறேன், இதை ஹைட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ரெண்டுமே இப்போ வந்து வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் மூவ் டூல ஒரு கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மேலே 3D அப்படின் இருக்கும். 3Dல போயிட்டு இப்போ நியூ மெஸ் ஃப்ரம் லேயர் அப்படின் இருக்கு, அதில் போயிட்டு மெஸ் ப்ரெஸ்செட்டில் போயிட்டு பாருங்கள் என்ன கொடுக்குறேன், கியூப் ரேப் கொடுக்குறேன். ஒரு கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த லேயர், அதாவது நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண லேயர் வந்து 3Dல கன்வெர்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இது அப்படியே மவுஸை கிளிக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் வந்து நம்ம மூவ் பண்ணிக்க முடியும். ஓகே, எப்படி வேணாலும் பண்ணலாம். நமக்கு உங்களுக்கு வேணுன்ற மாதிரி உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு 3D ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ போயிட்டு அந்த 3D மெட்டீரியல் ட்ராப்பர் டூலை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே மேலே பாருங்கள், கிளிக் பண்ணதும் அந்த நம்ம எடுத்திருக்க டூல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3D மெட்டீரியல் இருக்கக்கூடிய நிறைய கலர்ஸ் அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு இது பண்ணும்போது ஒரு கிளிக் பண்ணும்போது மொத்தமாக வந்து நமக்கு இங்கே அப்ளை ஆகிருக்கும் பாருங்கள். ஓகேவா, இப்போ வந்து அப்ளை ஆகிருக்கிறது வந்து பார்க்கலாம் நீங்களே. அதே மாதிரி நம்ம வேறு ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம், வேறு ஏதாவது ஒரு கலரை எடுத்து இங்கே கிளிக் பண்ணலாம். ஓகே, அடுத்தது இதே மாதிரி நம்ம எந்த கலர் வேணாலும் எடுத்து வந்து ட்ரை பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இப்போ எடுத்து கிளிக் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அடுத்தது வந்து இப்போ இந்த இடத்துல லேயருக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் பிரிக்குன்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த பிரிக்கை வந்து டபுள் கிளிக் பண்ணும்போது வந்து நம்ம இங்கே என்ன லேயர் எடுத்துருக்கோமோ, என்ன நம்ம டிசைன் எடுத்துருக்கோமோ அந்த டிசைன் இங்கே இருக்கும்.
ஸோ இதுக்கு வந்து மறுபடியும் வந்து ஒரு நியூ லேயரை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஏதாவது நமக்கு வேணுன்ற கலர் அப்ளை பண்ணலாம், இல்லைனா நமக்கு வேணுன்ற பேட்டர்ன் அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டில் போயிட்டு ஃபில் கொடுக்குறேன். ஃபில்லில் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர் இருக்கும், ஃபோர் கிரவுண்ட் கலர், இது கலர், அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஸோ இதில் நம்ம வேணுன்றத வந்து நம்மளால் கிளிக் பண்ணி முடியும். இப்போ வந்து பேட்டர்ன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ பேட்டர்னில் நம்ம ஏற்கனவே நயன்தாராவுடைய ஃபோட்டோ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம், பேட்டர்னாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த பேட்டர்ன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, நம்மளுடைய 10th லெசனில் இந்த பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுற ஒர்க்கை வந்து நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஏற்கனவே வந்து நம்மளுடைய லெசன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த பேட்டர்ன் ஏற்கனவே நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. டைரெக்டாக இந்த பேட்டர்னில் போய் இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் பார்க்கல, எனக்கு அந்த பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுறது தெரியலனா, நம்மளுடைய 10th லெசன் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் மேலே வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, கிளிக் பண்ணிட்டோம். இப்போ வந்து நயன்தாரா ஃபோட்டோ வந்து இங்கே வந்து அப்ளை ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. மறுபடியும் நம்மளுடைய அந்த முன்னாடி எடுத்த லேயருக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து நயன்தாராவுடைய ஃபோட்டோ வந்து அந்த இதில் வந்து அப்ளை ஆயிருக்கும். இந்த இடத்துல பிரிக்கு பம்புன்னு ரெண்டு இருக்கும். ஸோ இந்த பிரிக்கில் இருக்கிற பம்பை வந்து எடுத்து விட்டோம் அப்படின்னா அந்த இது வந்து நமக்கு போயிடும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து ஃபோட்டோவில் நம்ம வந்து 3D மெட்டீரியலில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இந்த டூல் வந்து நமக்கு நிறையவே சூப்பராக யூஸ் ஆகுது. இப்போ பாருங்கள். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், பார்க்கவே வந்து லுக்கு வந்து சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு 3D, இது அதாவது இந்த மாதிரி விஷயம்னு கிடையாது, இந்த மாதிரி கிடையாது, இன்னும் நிறைய அட்வான்ஸ் லெவலில் ஒரு என்ஜின் டிசைன் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது வந்து, இப்போ மோட்டார் சைக்கிள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்ஜின் டிசைன் பண்ணுறாங்க, மற்றும் நிறைய வேறு பில்டிங் டிசைன், அந்த மாதிரி நிறைய டிசைனிங்கில் ஒர்க்கிங்கில் எல்லாமே வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த ஒரு டூல் வந்து. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த டூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேலாம், இந்த மாதிரி உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்துக்கு நம்ம வந்து பேட்டர்ன் செலக்ட் பண்ணி பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம எந்த மாதிரி வேணாலும் கொடுக்கலாம். இதுலேயே வந்து உள்ளே போய் பார்க்கலாம். ஒரே நிமிஷம் இருங்க, இன்னொரு டாக்குமெண்ட் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்டுறேன். நியூ லேயர் எடுத்திருக்கேன். இதில் 3D போனோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் நிறைய டைப் ஆப் இது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் எடுத்தது வந்து கியூபிக் ரேப்க்கு வந்து எடுத்துருக்கோம். சிலிண்டர் டைப் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றதுலேயும் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ வந்து சோடா அந்த இது வந்து ட்ரிங்க் டேங்க் மாதிரி வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ அப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி இல்லை பேட்டர்ன் அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து இந்த டூல் எடுக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து நமக்கு வேணுன்ற ஏதாவது ஒன்று ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா தெரியும் இப்போ எந்த அளவுக்கு க்ரியேட் ஆகிருக்குன்னு. இப்போ நான் வேறு இடத்துல வந்து இந்த பக்கம் வந்து வேறு டூ இதை வந்து கிளிக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நம்மளால் வந்து ஒரு 3D மெட்டீரியலில் ஒரு பேட்டர்னையோ இல்லை ஒரு டிசைனையோ வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியுது அப்படிங்கிறது வந்து நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதை ஹைட் பண்ணோம் அப்படின்னா அது மட்டும் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவை கூட உங்களால் வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணி பார்த்துக்கோ அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் வந்து இந்த ஒரு டூல் வந்து யூஸ் ஆகுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்து இந்த மூணு டூலுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதை இன்னும் அடுத்த லெவலில் அட்வான்ஸ் லெவலில் போகும்போது இன்னும் சூப்பராக வந்து உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இப்போலாம் வந்து ஜஸ்ட் டூல்ஸ் மட்டும்தான் சொல்லி தந்துட்டுருக்கோம். அதோடைய பர்பஸ் என்ன, அதோடைய யூசேஜஸ் என்னங்கிறது தான். ஸோ இது எல்லா டூல்ஸுமே நம்ம எல்லா டூலுமே கற்றுக்கிட்டு எல்லா டூல்ஸுமே யூஸ் பண்ணி நம்ம ஒரு எடிட்டிங் பண்ணும்போது அது வேறு லெவலில் இருக்கும் அந்த எடிட்டிங். ஸோ அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு டூல்ஸ் எல்லாம் கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த டூல்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு வந்துடுங்க. நம்ம இன்னும் போக போக அடுத்தடுத்த லெசனில் வந்து இன்னும் அட்வான்ஸ் லெவலில் ஃபோட்டோ எடிட்டிங் எல்லாமே சொல்லி கொடுக்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை நண்பர்களுக்கு ரெஃபர் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து உங்களுடைய ஆதரவை பொறுத்து தான், உங்களுடைய இன்ட்ரெஸ்டிங்கை பொறுத்து தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து மேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்க முடியும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.